ரெண்டு பிள்ளைகளும் அவனே மேல கோவத்தை பிள்ளைல மேல காட்டின மாதிரி காட்டிட்டனே. திட்டணும்னு பாம்பூர நின்னாளுவ, ரெண்டு வரையும் காணவே இல்ல, எங்க போனாளோ? ராணியக்கா, ஏ ராணியக்கா. ஆ லட்சுமி, வா வா லட்சுமி. ஏன்டா பிள்ளைல திட்ட வச்சிருக்கிய? அந்த வெளியே அந்த மரத்து முடியல நின்று ரெண்டு பாம்பூர நிக்கவ? ஐயே அங்கேயே நிக்கல ரெண்டரும், நான் வீட்டோட வந்து தேடிட்டு கிடைக்கேன். ஏன் திட்ட வச்சிருக்கிய பிள்ளைகள பாம்பூர ரெண்டு நிக்குதுக்கா? அன்னைதான் கண்காட்சி போய் பாத்துட்டு வந்தாச்சு லட்சுமி, திரும்பவும் போவோம்ட்டு அண்ணன் போய் கூப்பிட்டா, நான் தர திட்டு கொடுத்தேன். ஆனந்திதான் சொன்னா கண்ணை நாங்க போனோம் எடுத்தோனி? ஒன்னும் சொல்லலம்மா, நான் அதை கேட்டுட்டேன். ஒரு வாட்டி போனிட்டு எத்தனை வாட்டி போனோம் நான் ஓப்பனா கேட்டேன். அப்படியா, ஒன்னும் சொல்லலையா? அதுக்கு அவனுங்க அவ்வளவு ஒரு மாதிரி இருந்துடும் போல, அப்படியே ஷாக்காவி என்ன பார்த்தாவ? ரெண்டாவது அம்மா அம்மான்னு கூப்பிட்டா நான் இங்க வந்துட்டேன். எதுக்குக்கா கேட்டியா? மனசுல வச்சிருக்க வேண்டியதானே, இனி அது ஒரு பிரச்சனையா வர்றதுக்கா? இல்ல லட்சுமி, நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒரு வாட்டி சொன்னாதான் என்ன? சரிக்கா, சண்டை ஒண்ணு போட்டுறாதுங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே பக்கத்துல உள்ளவளோ எப்படா சண்டை வர ஊதி பெருசாகி வெடிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்காளுவ. நானும் அதுக்காக தான் லட்சுமி பொறுமையா போயிட்டே இருக்கேன். சரிக்கா, இன்னைக்கு மத்தியானத்தை மேல ரைசன் கடையில மண்ணெண்ண குடிக்கானு, போய் வாங்க போமா? இன்னைக்கா? சரி, எத்தனை மணி போல போலாமா? ரெண்டு மணி வரை போவோம்க்கா. இவையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிருவாவ, அதுக்கப்புறம் போயிட்டு வந்துடும். சரி லட்சுமி. அம்மா, லட்சுமி அத்த, எப்ப வந்திய? இப்ப நமக்கா வந்தேன். அம்மா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நானே சொல்லியம்மா. ஏன், நான் உங்க ஏதாவது கேட்டனா? ஏன்ட்டோன்னு நீ சொல்ல வேண்டாம். அன்னைக்கு மறைக்க தெரிஞ்சில்ல, வீட்டுல தூங்கியானே, அதே மாதிரியே இருங்க. அம்மா கோவப்படாதுங்கம்மா, நான் அப்படி சொன்னதுக்கு அன்னை பூங்குடி நானே திட்டதாம்மா செய்தேன். நீ சும்மா இரு, மேல் கொண்டு எதுவும் பத்தி பேசாத. பேசினா நமக்குள்ளதான் சண்டை வரும். சும்மா உன் வேலையை பார்த்துட்டு போ. ராணியக்கா, கோவப்படாம கேளுங்கக்கா. என்ன லட்சுமி கேட்க சொல்லியா? எதை பொண்ணவன் சொல்லி கேட்கணும்னு அவசியம் இல்ல. அவ இவன் வீட்டுல உறங்குன்றது இவனு தெரியாதோ? தொது நிக்கான். என்ன மக்களே, அம்மகிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? அன்னைக்கு உனக்கு போன் பண்ணி இவனை கூப்பிடணும்னு நல்லா ஆசைப்பட்டாவ. சரி, மறுமூலம் வீட்டுல இருந்திருந்தா கூட்டிட்டு போயிருக்கலாமே தான் சொல்லிட்டே இருந்தாவ. அங்க போனதுல இருந்தே ராணியக்காலும் மனசு சரியில்லை. சரி சரியில்லாமதான் இருந்தாலும் ஒரு வாட்டி போன் பண்ணி கேப்போன்னு சொல்லிட்டுதான் உங்களுக்கு போன் பண்ணது. போன எடுத்தோடனே பூங்குடி சொல்லியா அவங்க தூங்கிட்டு இருக்கேன். ஏன் அக்கா, உண்மையை சொல்லிட்டு நாங்களும் கண்காட்சி வந்தோனே. அன்னைக்கு அவ அப்படி சொன்னதுக்கே நான் அவள்கிட்ட நல்லா கோவப்பட்டே, எதுக்கு போய் சொல்லணும்னு? அவளாம் நினைச்சிட்டா தங்கச்சியில நம்ம இங்க வந்தோம்னா வருத்தப்படுவாளே, வீட்டுல வந்து கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சது. அது சரிதான் மக்களே, இருந்தாலும் போன இடத்த உண்மையை சொல்லிருக்கலாம் இல்லையா, அது எதுக்கு மறைக்கணும்? நீயும் பூங்குடியும் ஐஸ் வாங்கிட்டு போகும்போது நானும் ராணியக்கெல்லாம் பார்த்தோம். அதான் உங்க அம்மா நேரில் பார்த்தோம்னு மனசு உரமா இருந்திருக்கான், அதான் அவைய கோவத்தை காட்டியது. நீ ஒண்ணு கண்டடாதமனே. அம்மா பேசாமே இருக்கே, வந்த நேரத்துல இருந்தே பேசல. சரிமா, நானும் சொல்லி கொஞ்ச நேரம் கோவம் இருக்கதான் செய்யும். நான் சொல்லியேனா? சரி அத்தே. நம்ம அண்ணன் அப்படி சொல்லிருக்க கூடாதுதான். அத்தையும் பேசல, ஆனந்தும் பேசாமலே இருக்கா. ஏன் இப்ப என்ன ஆயிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கா? நான் தான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, தெரியாம உங்க அம்மாட்ட அப்படி சொல்லிட்டேனே, இதுக்கு ஏன் அப்படி பேசாம இருக்கா? எது, நீ தெரியாம சொன்ன? இப்ப அம்மாட்ட சொன்ன அம்மா ஒத்துப்பாங்களா? சரி, என்ன பாரு, நீ இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கா? பின்ன நீயும் பேசாம இருக்கா, அத்தையும் பேசல. என்ன பூங்கொடி, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் இல்லையா, சரி நம்ம இங்க இருக்கோம்னு சொல்லு. நீ எதுக்கு வீட்டுல தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னா? அம்மாவும் லட்சுமியத்தை நம்மள பாத்திருக்காங்க, அன்னைக்கு நம்ம பண்ண தப்புதான். சரி, நானே போய் அத்திட்ட மன்னிப்பு கேக்கேன். வேண்டாம் வேண்டாம், நான் லட்சுமி அத்திட்ட அம்மா கிட்ட பேச சொல்லிருக்கேன். அத்த பேசத்தோட எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, அதெல்லாம் அம்மா பேசுவாங்க, நீ அழாத, கண்ணத்தோட அழாத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு முகத்தை பாவம் போல வைக்க எங்க இருந்தான் பழவனு தெரியல. இப்படியே வச்சிட்டு இருக்காத லூசு, சிரிப்பா வருது. ஏ சிரிடே, கொஞ்சம் சிரி. சரி பூங்குடி, இதே மாதிரி சந்தோஷமா இரு, ஆனா எப்பவுமே எதுவுமே போய் சொல்லாத, சரியா? சாரி, தெரியாம சொல்லிட்டேன், இனி சொல்ல மாட்டேன். சரி வா, அழாத. ஏன் நாலு முடி, போன பண்ணிட்டு உடனே வாணி கூப்பிட்டிய? நான் வேற குளிச்சதுக்கு தரையில எண்ணெய் வச்சேன், நீங்க கூப்பிட்டீங்களேன்னு அதெல்லாம் வந்தேன். ஏன் சரியான பொறாம பிடிச்சவா, விரட்டி விட்டது இல்லாம எப்படி சிரிச்சு கழிச்சுகிட்டு இருக்கியா? ஏ என்னமா, என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க, என்ன வேலை கிடக்குமா வீட்டுல? என்ன தெரிஞ்சா ஒரே சந்தோஷமா இருக்கும்.
நீங்க சந்தோஷமா இருக்குதே சரி, உமா ஏன் கோவத்துல இருக்க? அவளுக்கு கோவம் வரலன்னு தான் ஆச்சரியப்படணும். ஏன் என்ன சொல்லுவ? ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிச்சுட்டு இருக்கிய. ஏன் ஏன் போக்கல இல்ல நிக்கே, உங்க வேலைய பாருங்க. அவன் நின்று போற சின்ன பொண்ணு, கதையை கேளு. வந்த நேரத்துல இருந்தே சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், பேசாம போயிருவேன். இந்த பொண்ணு நிறைய வந்து இருக்கல, மலையிட்டு போயிட்டா. என்னக்கா சொல்றீங்க, எப்படி கிளப்பி விட்டிய? இவன் என்ன பிளான் பண்ணி என் வீட்டுல தள்ளனாலும் அதே பிளான் பண்ணி அவன் வீட்டுல தள்ளி விட்டுட்டேன். என்ன இழுவ, மையற தவிர எப்படி போகுது? வாய மூடிட்டு போங்க, சும்மா பேசி பேசி கட்டு பேச விடாது. ஏம்னா இப்ப எதுக்கு திட்டியா? என் வீட்டுல நிக்கும் போது எப்படி சிரிச்சா சேர்ந்து சின்ன பொண்ணோட சேர்ந்து சேர்ந்து. இப்ப உன் வீட்டுல வந்த அப்புறம் தெரியுதா? அதவை இதவை எல்லாம் சொல்லும் போது ஆர்டர் போடும்போது புரியுதா? என்னவுமா அங்க வந்து கடுப்பாயத்தி விட்டு இருக்கா சின்ன பொண்ணு? ஒரு வேலை செய்ய மாட்டா சின்ன பொண்ணு, இருந்த இடத்துல இருந்தே எல்லாம் கேப்பா பாத்துக்க. கொண்டு குடுக்கணும், கொஞ்சம் கொண்டு குடுக்க லேட் ஆயிட்டுனா உடனே அண்ணே குட்டுருவா. உடனே இவ எங்கதான் இருப்பாவ்ள பறந்து வந்துருவாத. இப்ப தெரியுது இல்லையா, என் வீட்டுல நிக்கும் போது சிரிச்சா இல்லையா? உன் வீட்டுல இருந்து கஷ்டம் புரியுதானா? உங்க வீட்டுக்கெல்லாம் அவளாதான் வந்தது, நீங்க பிளான் பண்ணி என் வீட்டு வெரைட்டிலே விட்டுருக்கிறியே. சரி போட்டு சண்டை போடாதுங்க. இல்ல சின்ன பொண்ணு, அவன பண்ணி அட்டுலியத்தை ஒரு நாள் கிட்ட இருந்து பார்த்தாலும் தெரிய மாத்துக. சரி இன்னும் ஒரு வாரம் இப்ப அந்த போவா. இல்ல சின்ன பொண்ணு, இவ பேசிய சாடகெல்லாம் போற மாதிரி தெரியல பாத்துக. ஹலோ யாருமா? சரி சரி நான் இங்கதான் நிக்கா, வர சொல்றா. சரி சரி நெய்லுவ, உன் மைனியர்தான் போன் பண்ணா, சாப்பிட்டுட்டு இருக்கலாம், ஒரு நாள் தண்ணி எடுத்து கொடுக்கணுமா போவா. பத்திய சின்ன பொண்ணு, இதெல்லாம் ரொம்ப ஓவரலியா இருக்கு. வாவுமா நான் என்ன அதுன்னு அவள்கிட்ட நாலு வார்த்தை கேட்க வாங்க. என்ன நித்யா உங்ககிட்ட இங்க தேடி வராதான சொல்லிருக்கேன், இப்ப நீ எதுக்கு வந்தா? நீயும் டெய்லி சொல்ற, நான் இன்னைக்கு வீட்டுல சொல்றேன், நாளைக்கு சொல்றேன், அதான் என்னைக்கு சொல்ல போறா? இல்லனா வா நானே சொல்றேன். என்ன நித்யா இதெல்லாம் உடனே வீட்டுல சொல்லுற விஷயமா? இதுல வேற இது ஏன் ஊரு, தெரிஞ்சவங்க அங்க இங்க போயிட்டு இருப்பாங்க, வீட்டுல போய் சொல்லி கொடுத்தா என்ன ஆகுறது? சொல்லட்டும், நான் பஸ் ஸ்டாப் ஒண்ணு வர சொன்னேன், நடுவர் பார்த்தா வந்து போய் சொல்லட்டு, உனக்குதான் தைரியம் இல்லையே. இப்பவும் சொல்றேன், ஒன்னால உன் வீட்டுல சொல்ல முடியலன்னா சொல்லு, நானே வந்து சொல்லிடுறேன், அவ்வளவுதான். சொல்லு சொல்லுன்னு சொன்னா உடனே சொல்ல முடியுமா? நான் என்கிட்ட எவ்வளவு கோவத்துல எவ்வளவு டென்ஷன் பேசுற, அப்ப அதே டென்ஷன் எனக்கு இருக்குதுன்னு செய்ய, நீயே சொல்லிடு. நல்லா சொல்றேன் கேட்டுக்க அரவேன், இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம், இல்லன்னா நாளைக்கு நான் உன் வீட்டுக்கே வந்துருவேன். ஐயோ கடவுளே, இவ வேற இப்படி டென்ஷன் படுத்திட்டு போறாளே. என்னாச்சு அரவிந்த், என்னதான் சொல்லிட்டு போற அந்த பொண்ணு? இல்லக்கா இது பஸ் ரூட் தான் கேட்டாங்க. பஸ் ரூட் கேட்டாலா உன் வீட்டுக்கு ரூட் போட வழியே கேட்டாளான்னு எங்களுக்கு தெரியும். ஆமா நீ என்னதான் அரவிந்த் முடிவு எடுத்துறீங்க, என்ன என் வீட்டுல சொல்ல போறா? இக்கா நீங்க எல்லாரும் என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலக்கா. ரொம்ப ஆக்ட் பண்ணதடே, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ அந்த பொண்ணு லவ் பண்றதெல்லாம் தெரியும். ஆமாடே நாங்க உன ஹெல்ப் பண்ணலாம்னு தான் வந்திருக்கோம். சரி இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட நாங்களே ஏதோ சொல்லட்டா? இக்க வேண்டாக்கா, வீட்டுல சொல்லதுக்கே பயமா இருக்குக்கா. சொல்லது பயமா இருக்கு, சொல்லது பயமா இருக்கா? அப்ப என்ன சொல்ல போறா? சீக்கிரமா சொல்லு, உன சொல்ல தயாரி இல்லனா சொல்லு, நாங்களாவது சொல்லியும். அவளும் அப்படி சொல்லிதாக்கா பயமுறுத்திட்டு டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு இருக்கா, இன்னைக்கு எப்படியாவது அம்மாட்ட சொல்றத பாக்குறேன். நல்லா யோசிச்சு சீக்கிரமா சொல்றத பாரு, நீ சொல்லலன்னா அவன் வீட்டுல வந்துருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆமா ரவிந்த் நீ சொல்லிரு, இல்லனா நாங்களாவது ஹெல்ப் பண்ணியும். இன்னைக்கு சொல்றேன் அக்கா நான் வீட்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பாக்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.